இது வந்து ஆர்கானிக் பேடியா? ஆமா ஆர்கானிக் பேடி. சோ ஒரு அபௌட் 0.75 ஏக்கர். 0.75 ஏக்கர். இதுல ஜீவாமிர்தம் போட்டு அமுத கரிசல் தான் போட்டு அதுக்கு மேல பொன்னியும் இஸ் தி இன்செக்டிசைட் தட் வி யூஸ். அப்புறம் புளிச்ச மோர். புளிச்ச மோர் ஓகே. யூஸ் ஆஸ் எ இன்செக்டிசைட் இதுல. இதுல இல்லையா? சரி, இதுல வந்து வேற இந்த இது சாயில் ப்ரிபரேஷனுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது பண்ணீங்களா சார்? சாயில் ப்ரிபரேஷன் ஒண்ணும் இல்லை, அதான் இது பஞ்சகாவியம் போட்டு. பஞ்சகாவியம் போட்டுருக்கீங்க. பஞ்சகாவியம் எவ்வளவு யூஸ் பண்ணீங்களா? பஞ்சகாவியம் எவ்வளவு ஓட்டாங்க? எவ்வளவு கொட்டீங்க எப்படி சொல்ல முடியுமா உங்களால? சொல்லலாம் சார். முதல் வந்து ஒரு 3 லிட்டர் ஆச்சு சார் இதுக்கு. பஞ்சகவியம். பஞ்சகவியம் யார் தயாரிச்சாருங்க? அது வந்து நாங்களே தயாரிக்கிறோம் சார். வெரி குட், வெரி குட். தோராயமா சும்மா ஒரு ஐடியா மட்டும் கொடுக்க முடியுமா? பஞ்சகவியத்துல என்னென்ன சுமாரா போகணும்? பண்ணலாம் சார், சொல்றேன். என்னென்ன இருக்கும் அதுல? பஞ்சகவியத்துல வந்து பசுந்தயிர் வந்து 10 லிட்டர் சார், பசும் பால் 10 லிட்டர், கரும்பு வந்துடும். இது எல்லா கிராமத்தையும் நம்மளால பண்ண முடியுமா? ஆமா பண்ணலாம் சார். நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க? வெரி குட் சார். ஏன்னா இது எல்லா கிராமத்து மக்கள் கட்டுறது, சும்மா அவங்க எல்லாம் இப்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பூச்சிக்கொல்லிக்கு என்ன அடிக்கிறீங்க? பூச்சிக்கொல்லிக்கு வந்து நம்ம பஞ்சகவியம் பூச்சிக்கொல்லி. எரு வந்து யூரியா கிடையாது? அது இல்ல சார், மாட்டு உரத்தை வந்து மாட்டு சாணம் வந்து ஒரு 3 நேரம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இதெல்லாம் போட்டு நான் பயிர் செய்யறேன். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல். ஸோ இங்க இங்க வந்து மக்கள் இங்க கூட்டின்னு வரோம். இங்க வந்து அவங்க எல்லாம் ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி மகசூல் பிரமாதமா வருது. அதுதான் ஐடியா. ஒத்தோத்தருடைய கிராமமும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உடம்புக்கும் நன்னா சுருட்டப்புள் வருது. ஒரு கருகாவோட இல்ல சார்? இல்ல இல்ல இல்ல, ஒரு ஒரு இதுவும் வரல இது வரைக்கும். சரி, அறுவடைக்கு நாங்க வந்துடுறோம் சார், படம் பிடிக்க. ஓகேவா? சோ இனிமேல் யாரும் வந்து இது வருதா அப்படி எப்படி பண்ணணும், வேலைக்கு ஆகுமா, இந்த டவுட் எல்லாம் யாருக்கும் இருக்கக்கூடாது. ஓகே, தேங்க்யூ சார்.